12 வயது பெண் குழந்தையோடு மல்லுக்கட்டும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரியின் பேத்திக்கு மன உளைச்சல் ஏற்படுத்திய ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர். உயர் அதிகாரிகள் தலையிட்டு சிக்கலை தீர்க்க வேண்டும் என கோரிக்கை. தமிழகத்தின் பிரபல பெண் ஐபிஎஸ் அதிகாரியின் பேத்தியை ஓய்வு பெற்ற விஜயகுமார் என்ற ஐஏஎஸ் அதிகாரி மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. என்ன நடந்தது என்பது குறித்து பார்க்கலாம். விருகம்பாக்கம் நடேசன் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஓய்வு பெற்ற பெண் ஐபிஎஸ் அதிகாரி தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். அவரது வீட்டின் அருகில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான விஜயகுமார் என்பவர் வசித்து வருகிறார். இந்நிலையில் 12 வயதான பேத்தி லிப்டில் தனது வீட்டிற்கு செல்ல முயன்றபோது விஜயகுமார் தான் வளர்க்கும் நாய் ஒன்றுடன் ஏறியுள்ளார். அந்த நாய் சற்று முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளும் என்று கூறப்படுகிறது. நாயை பார்த்த சிறுமி பயத்தில் விஜயகுமாரிடம் நாயை கத்தாமல் கட்டுப்படுத்தும்படி கேட்டுள்ளார். அதற்கு விஜயகுமார் சிறுமியை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு நாயை கட்டுப்படுத்த வைத்திருந்த குச்சியை வைத்து சிறுமியை அச்சுறுத்தியுள்ளார். இதனால் அரண்டு போன சிறுமி அழுது கொண்டே வீட்டிற்கு சென்று நடந்ததை தெரிவித்துள்ளார். இதையடுத்து குடும்பத்தினர் விஜயகுமாரிடம் இதுகுறித்து முறையிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதை எதையும் கண்டுகொள்ளாத விஜயகுமார் தொடர்ந்து சிறுமிக்கு மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலை ஏற்படுத்தி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் சிறுமி லிப்டில் ஏறும் போதும் அவரை வெளியில் சந்திக்கும் போதும் மோசமான வார்த்தைகளால் அவரை திட்டி தொடர்ந்து புண்படுத்தி வந்துள்ளார். அப்போது சிறுமி வீட்டில் நடந்ததையெல்லாம் கூறி வருத்தப்பட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சினை குறித்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்போருக்கான செயலியில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி விஜயகுமார் சிறுமிக்கு மனநிலை சரியில்லை என்றும் அவருக்கு மனநல மருத்துவரிடம் சிகிச்சை தேவை என்றும் பதிவிட்டுள்ளார். அந்த குழுவில் சுமார் 600 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இருந்துள்ளனர். அதில் சிறுமியின் நண்பர்களும் இருந்துள்ளனர். இதனையடுத்து சிறுமி மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டுள்ளார். அந்த ஐஏஎஸ் அதிகாரி குழுவில் பகிர்ந்துள்ள தகவலில் அவர் பதிவிட்டதாவது, அந்த சூழலில் தான் குழந்தையை லிப்டின் உள்ளே வரவேண்டாம் என்று தடுக்க மட்டுமே முடிந்தது என்றும், மாறாக குழந்தையை அடிக்கவோ அல்லது நாயை குழந்தையின் மீது ஏவி விட்டிருக்கலாம் என்று ஆதங்கப்பட்டு குழுவில் பதிவிட்டிருக்கிறார். அவருடைய இந்த செயலுக்காக அவர் மன்னிப்பு கேட்கவோ வருத்தம் தெரிவிக்கவோ இல்லை. கொரோனா தொற்று காரணமாக பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் வீட்டுக்கு அருகே சுதந்திரமாக திரிவதை கூட ஐஏஎஸ் போன்ற பொறுப்பான பதவியில் இருந்தவர்கள் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று குழந்தையின் பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர். குழந்தைகள் தவறு செய்தாலும் அதை பெருந்தன்மையோடு பொறுத்துக் கொள்வதுதான் பெரியவர்களுக்கு அழகு. மாறாக குழந்தைகள் செய்த தவறை திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டுவதும் அவர்களை மனநோயாளிகளாக சித்தரிப்பதும் அழகல்ல. குழந்தைத்தனத்தை ரசிக்க தெரியாதவர்கள்தான் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்கின்றனர். தனிமையில் இருக்கும் பெரியவர்கள் எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுவதும் பிறர் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். அதுபோன்ற ஒரு சூழலில்தான் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இதுபோல சிறுமியுடன் மல்லு கட்டியிருக்கிறார் என்று சொல்கின்றனர். இதுகுறித்து சிறுமியின் தந்தை புகார் அளித்தும் காவல்துறையினர் விஜயகுமார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி என்பதால் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 12 வயது சிறுமிக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சினை இருந்தும் அதை கண்டுகொள்ளாமல் காவல்துறையினர் அலட்சியம் செய்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. சிறுமியை மன ரீதியாக துன்புறுத்துவது அவரது எதிர்காலத்தையே பாதிக்கலாம். சிறுமியின் தந்தை அளித்த புகாரில் சிறுமியை விஜயகுமார் எப்படி டார்ச்சர் செய்தார் என்பதை குறிப்பிட்டுள்ளார். மேலே எழுதியுள்ளதுபடி தான் அவர் தனது நாயை வைத்து சிறுமியை மிரட்டியுள்ளார். அதற்கான வீடியோ ஆதாரம் இருந்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதோடு பெண் ஐபிஎஸ் வீட்டை கேமரா ஒன்றின் மூலம் அவர் கண்காணித்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உடனடியாக தமிழக காவல்துறையினர் இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரியின் வீட்டிலேயே சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் உயர் அதிகாரிகள் தரப்பில் தலையிட்டு தவறு செய்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி விஜயகுமார் மீது தக்க நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும்.